வெல்கம் பேக் டு நித்யின் சமையலறை. இன்னைக்கு நம்ம சமையலறையில ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு யம்மியான சிக்கன் கறி இட்லி தாங்க நாம பார்க்க போறோம். இந்த கறி இட்லி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியும் கூட, ஏதாவது குட்டி குட்டி பார்ட்டிஸ் அந்த பர்த்டேஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் சால்னாவும் தேங்காய் சட்னியும் நான் செஞ்சுருக்கேன். சிக்கன் சால்னாவோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பொடி மாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட நல்ல வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா, குட்டி மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலா போடும்போது சிக்கன் எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலாக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 5 to 6 பூண்டும், ஒரு சின்ன தூண்டு அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கேற்ப வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, கிராம்பு, 1 tablespoon அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதில் நாம் அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி மசாலா, ரெடிமேட் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 2 to 3 tablespoon. அதை இந்த எண்ணெயிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நாம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு மசாலா பவுடர்ஸ் வந்து தேவையில்லை. ஒரு ஃப்ளேவருக்காக நான் பேக்கெட் மசாலா, நாட்டுக்கோழி மசாலாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியுமே கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் நாம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் நல்லா பொடி பொடியாக கொத்துக்கறி மாதிரி கட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கிட்டோம்னா தான் நம்ம இட்லி கூட ஸ்டஃப் பண்ணும் பொழுது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம போனோட போடும் பொழுது ஸ்டஃப் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் கொத்துக்கறி வாங்கிக்கோங்க, ஸோ அது சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 12 minutes போதும், இது சூப்பராக வெந்துடும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அந்த சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. அதே சமயம் தீஞ்சிடவும் கூடாது, நீங்கள் அப்பப்போ ஒரு 2 to 3 minutes கொட் டைம் எடுத்து நீங்கள் கிளறி கூட விட்டுடலாம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு. இதில் நம்ம ஆட் பண்ண அந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதோடைய ஃப்ளேவர் சிக்கனில் இறங்கிடும். நான் நம்ம இட்லியில் ஸ்டஃப் பண்ணும்பொழுது இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் பொடிமா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவி விட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக ஆறட்டும்.
இந்த சிக்கன் பொடி மாஸை பேஸை வச்சு நீங்கள் கறி இட்லி மட்டும் இல்லைங்க, கறி தோசையும் கூட நீங்கள் சூப்பராக ஊற்றலாம். தோசை பிளெயினாக ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக முட்டையை நல்லா பீட் பண்ணி அடித்து ஊற்றிட்டு அது மேலே இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கறி தோசையும் செம்மையாக ரெடி ஆயிரும். இந்த பேஸை ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணலாம். இப்போ நாம் இட்லி ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த துணி இட்லி தான் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நாம் இன்றைக்கி இட்லி ஊற்ற போகிறோம். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேஸுக்காக ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சமாக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் வைக்கும் பொழுது நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நான் லைட்டாக அப்படி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். நீங்கள் குக்கர் இட்லியாக இருந்தாலும் கூட அதே சமயம் நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டி ஒரு குழியில் ஊற்றுவீங்க அப்படின்னா ஒரு கரண்டி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கரண்டியை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா குழியிலையுமே ஒவ்வொரு கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இட்லி மேலே நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பொடி மாஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீடியமாக நம்ம ஆட் பண்ணோம்னா தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி மாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம இந்த சிக்கன் மேலேயே வந்து மாவை ஊற்றி கவர் பண்ணி ஒரு ஃபுல் இட்லி மாதிரி நம்ம கவர் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா இட்லியும் ரெடி பண்ண போகிறோம். இந்த கறி இட்லி வந்து ஒரு சின்ன பார்ட்டியோ இல்லை ஏதாவது நல்லா சூடாக சாப்பிட்லான்னு ஒரு ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக புளியும் கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டும் ஆட் பண்ணி அரைச்செடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இந்த இஞ்சியும் புளியும் வந்து ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மட்டும்தான் நீங்கள் தேங்காய் சட்னி அரைப்பீங்க. ஸோ இந்த டைம் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக மதுரை சைட்லாம் வந்து நார்மலாக தேங்காய் சட்னிக்கு புளியும் இஞ்சியும் போடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். ஸோ அதுலேருந்து இது எங்களுடைய ரொம்ப ஃபேவரேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய இட்லி எல்லாமே சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப எம்மையாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இதை நம்மளுடைய மாவும் சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயம் நம்மளுடைய சிக்கனும் நல்லா சுட 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 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது பார்த்தாவே ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்துச்சு. அதே சமயம் சாப்பிட்றக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கறி இட்லி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி மட்டுமே போதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது மாதிரி ஈஸியான எம்மியான ரெசிபிஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நித்தியின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே உங்களை தேடி வரும்.
இந்த கறி இட்லி ரெசிபியை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.